ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஓவரால் தமிழ் கேமர்ஸ் சேனல். ஸோ நம்ம வீணா ஃபஸ்ட் கேம் ப்ளே பண்ண போகிறோம் லெவல் ஒனில், அது அப்பாக்ஸ் லெஜெண்ட்ஸ் மொபைல். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கேமை நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ நம்ம டீமில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிளட் ஹவுண்ட், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டேன். மற்ற ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா மற்ற ரெண்டு கேரக்டர் எடுத்துக்கிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா வந்து நம்ம தான் போக போகிறோம் உள்ள, ஓகேங்களா? ஸோ கேமுக்குள்ளே போகிறதுக்கு என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த லிஃப்ட் மாதிரி வச்சு கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அப்பாக்ஸ் லெஜெண்ட்ஸ்னு அந்த பேனர் ஓடிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை காட்டினாங்க மக்களே, ஓகேங்களா? ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படின்னா வந்து பப்ஜி மாதிரி ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ பிளேன்லேருந்து இறக்கிடுவாங்க போல். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மோடாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ 8th லெவல் போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ச் ப்ளே பண்ண முடியும்னு சொல்லிட்டானுங்க. என்னென்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ரேங்க் மேட்ச் ப்ளே பண்ண முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிதியில் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டேன், ஜம்ப் மாஸ்டரும் நான் தான், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டேன், பின்னாடி பச்சை கலரில் நிறையா வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது அந்த மேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காட்டுச்சு, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஜூம் பண்ணால் வந்து பப்ஜி மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிதி இருக்குது, ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா வந்து இதில் அந்த ஜாய்ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை பிடிச்சிருந்தால் வேகமாக போகுது மக்களே. ஸோ பப்ஜியில் இது மாதிரி இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. ஸோ பட் ஆனால் இந்த கேமில் இருந்துச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகிட்டோம், ஓகேங்களா? ஸோ லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன வந்து இந்த கேம் விளையாண்டா ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டிங் இஷ்யூஸ் அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் ரியல்மி 7 மொபைலுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த ஒரு கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பியான பவர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வச்சு ஒரு ஓரளவுக்கு கீழே அடிப்பனே சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அழுத்தி பிடிச்சி தான் நம்ம வழக்கம் போல தான் எப்பவுமே அந்த இருக்கிற அழுத்தி பிடி மட்டும் விடுறதே கிடையாது, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிட்டு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் டவுன் வச்சிட்டோம். ஸோ இன்னொருத்த வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோலில் தான் நம்ம விளையாடணும், ஓகேங்களா? ஸோ நம்ம எய்ம் லாக்கெல்லாம் ஆகாது, ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ ஃபயர் மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் என்னால் வந்து ஈஸியாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எளிமை அடிக்க முடியாது. நம்ம ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் கண்ட்ரோல் இதை வச்சு விளையாட பழகிடணும்னா ஃப்ரீ ஃபயரில் ஈஸியாக அடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் நாங்கள்லாம் ஸ்கோப்பின் ஸ்கோப் பவுடர்லாம் எடுத்து அடிப்பண்ணான்னு வச்சு ஒரே தாக்கு தாக்குன்னு தாக்குனே, ஓகேங்களா? ஸோ தரமான சம்பவம் தான். ஸோ நீங்கள் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஃபுல் கண்ட்ரோலில் ஸ்கோப்பின் ஸ்கோப் அவுட்டு இது லிஸ்ட்லேயே இல்லையாப்பா, அப்படி தான் இருந்தது எனக்குமே. ஸோ நானே இதெல்லாம் விளையாண்டு ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சது. ஓ, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட ஆமோ இல்லை ஃபுல்லாக, ஓகேங்களா? ஸோ ரெண்டு கண்ணிலுமே ஆமோ இல்லை. ஸோ நான் அதனால் வந்து அப்படியே பம்மிட்டு உட்கார ஆரம்பிச்சு, ஏன்னா என்கிட்ட முன்னாடி போக முடியாது. ஸோ இங்கே வந்து ஹீலிங்க்கான இது மெடிக்கேட்ஸ் எல்லாமே இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து ஹீல் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஸோ எடுத்து ஹீல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன், ஓகேங்களா? ஸோ என்னை வந்து சுத்தமாக இல்லை, ஐ மீன் இதில் வந்து கன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்ஸே இல்லை. ஸோ நானும் ரொம்ப நேரமாக பம்மிகிட்டே உட்காந்துருந்தேன், ஓகேங்களா? ஸோ திடீர்னு பார்த்தா நம்ம ஆள் நாக் ஆகிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம ஆள் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டாங்க, அக்கா வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டாங்க. அந்த அக்கா கேரக்டர் வேறு போய் ரிவே பண்ணணும். ஸோ நானும் பார்த்துட்டு வந்து எவ்வளோச்சு அடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அக்கா வேறு செத்து போயிடுவாங்களான்றது போகிற பார்க்க பார்த்தா. ஸோ அதனால் வந்து போய் ரிவே பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவே பண்ண போய் ஆகணும் அப்படிங்கிறனால வெயிட் பண்ணி தான். இங்கே வந்து எலுமி வேறு வட்டு நம்மளை சுற்றி சுற்றி அடிக்கிறானுங்க. ஷீல்டெல்லாம் வேறு டீம்மேட்ஸ் எல்லாம் போட்டுவிட்டாங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண முடிஞ்சது. ரவுண்ட் 1 முடிகிற கண்டிஷன் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் போயிட்டு நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அக்காவை ஹீல் பண்ணவும் செஞ்சிட்டோம், ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சது, ஓகேங்களா? ஸோ இந்த டைம் தான் விடக்கூடாது, அக்காவை போய் ஹீல் பண்ணி விட்டுலாம், அவன் நான் நம்ம டீமில் இருக்கிறோம் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு அக்காவை ஹீல் பண்ண போயிட்டேன், ஓகேங்களா? ஸோ அக்காவை ஹீ ரிவைவ் கொடுத்தாச்சு, ஓகேங்களா? ஸோ அக்காவை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஊசியெல்லாம் குத்தி நெஞ்சிலே மாறு மேலே டுங்கு டுங்குன்னு குத்தி எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டாச்சு, ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட புல்லட்ஸ் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பம்மிட்டு தான் இருக்கணும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புல்லட் சுத்தமாக கிடையாது. நான் அந்த ஷீல்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணுறது, வந்தீங்கன்னா நான் போட்டு தள்ளிடுறேன், வந்தால் கையிலே அடிபடணும்னு சொல்லிட்டு நான் ரெடியாக நின்றுருந்தேன். ஸோ பட் ஆனால் ஒரு பயிலையும் காணும். அப்போ திடீர்னு பட்டா நம்ம டீம்மேட்ஸை சேர்ந்து அவங்கள போட்டு தள்ளிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு அவனை ஃபினிஷ் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 கில் அடிச்சிருக்கோம் இது வரைக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு வேலை ஆம்போஸ் எல்லாமே கிடச்சிருச்சு, ஓகேங்களா? கன்னு இல்லை எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ நானும் வந்து எந்த கண்ணு எடுக்கிறது எந்த கண்ணு விட்றதுன்னு தெரியாமல் நான் படிக்க ஏதோ ஒன்று எடுத்து சுற்றிட்டு இருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம எல்லா கண்ணும் எக்யூப் பண்ண வேண்டிய கண்டிஷன், ஓகேங்களா? ஸோ எல்லா கண்ணையும் யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கிடைக்கிற நல்லா எடுத்து யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் நானும் மெடிக்கெட்டெல்லாம் போட்டு சரி ஓகே யூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் ஏதாவது காட்டுச்சு. ஸோ இதே என்னமோ ஏகப்பட்ட நிதி காட்டுச்சு. ஸோ இதில் மினி கன்னு, ஷார்ட் ரேஞ்சு கன்று, லாங் ரேஞ்சு கன்று எல்லாமே இருக்கும் போல். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கன்னெல்லாம் நம்ம படிக்கணும், ஐ மீன் பார்த்தீங்கன்னா வந்து கன்னை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃப்ரீ ஃபயரில் மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தவளை மாதிரி தவிக்கிட்டே இருந்தான். ஸோ நீ தவளை மாதிரி தவிடா மட்டும் ஒன்று விட்டுருனா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி உடனே வச்சு விட்டாச்சு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா என்ன அடி வாங்கினாலும் நானும் ஹெட்ஷாட்டெல்லாம் எய்ம் பண்ணி அடிக்கிறேன். அப்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் அது இதுன்னு போட்டு போய் ஒழிஞ்சிக்கிட்டான். பட் ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக காட்டி கொடுத்துருச்சு. நம்மகிட்ட அந்த ஹண்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக காட்டி கொடுத்துருது. தூக்கி போய் மண்டையிலே வச்சு ஒரே அழுத்து தான் முடிச்சு புட்டேன்னே சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அவன் டீமே
காலி. ஸோ மொத்த டீமையும் காலி பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மூணு கேரக்டர் ஐ மீன் இந்த கேரக்டருக்கு வந்து மூணு ஸ்கில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மூணு ஸ்கில்ல ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அங்கே பாருங்க விட்டு இப்போல்லாம் நம்ம ப்ரீசீஸில் தான் ஆடுறது. இப்போ ஃப்ரீ ஃபயர்லேயே வந்து ப்ரீசீஸ்லேயே போட்டு தள்ள போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதில் வந்து செய்வோம் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துருவோமே. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே நெட்டெல்லாம் லேக் ஆக முடியும் அப்படியே அங்கேருந்து இங்கே வந்துட்டு எங்கே பாருங்க மறுபடி ஏறின படிக்கிட்டே மறுபடி வருது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து கொஞ்சம் பக்ஸ் எல்லாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஒன்று ரெண்டு பக் இருக்குது, மூவ்மெண்ட் பக்கெல்லாம் இருக்குது, பட் இருந்தாலும் அது நெட்ஒர்க் பக்காகவும் இருக்குது. நெட்ஒர்க் இஷ்யூ வேறு ரொம்ப அதிகமாக வருது எனக்கு ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு கேமுக்கு மட்டும், பட் ஆனால் ஃப்ரீ ஃபயருக்கு கூட அந்தளவுக்கு பிங்க் வரல. ஸோ பட் இந்த கேமுக்கு வருது. ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் மூலியமாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்துட்டேன் நானும், தூக்கி வச்சாலே ஹெட் மாட்டுது அசால்ட்டாக. சென்சிட்டிவிட்டி நல்லாவே இருக்குது. இந்த சென்சிட்டிவிட்டி நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிட்டு ரியல்மி 7 மொபைலுக்கு எந்த ஒரு சென்சிட்டிவிட்டி வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட தரமான சம்பவங்கள்லாம் வச்சு அடித்து அட்டி வளர்ந்து தள்ளிட்டு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ பட் என்ன பண்ணுறதுலாம் ஒரு சீக்கிரம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தோணுச்சு. அடுத்துட்டு பார்த்தா நம்ம தான் அவனை ஃபினிஷ் பண்ண வேண்டிய கண்டிஷன் ஓகேங்களா. ஸோ அவனை ஃபினிஷும் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட கில்லு நமக்கு வந்துருச்சு மக்கள் ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துலேருந்து போகலான்னு பார்க்கும்போது இன்னொருத்த டீம்மேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை போட்டு அடிச்சிருந்தோம். ஸோ யாராவது அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு ரெண்டு பேர் ஓடிக்கிறாங்க. ஸோ நானும் தூக்கி வச்சு ஸ்கோப் பண்ண அடிச்சு அது வந்து ஸ்கோப் என்கிட்ட ஸ்கோப் இல்லை. ஸோ நார்மலான ஒரு இதனால வந்து ஸ்கோப் இல்லை, அதனால லாங் ரேஞ்ச் போக. ஸோ அப்போது வந்து உடம்புறா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டு ஹெட்டாக தூக்குறது அசால்ட்டாக அதில் ட்ராக் ஆகுது மக்களை, ஈஸியாக ஹெட் மாட்டுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கிட்டெல்லாம் வரான், சர்க்கிட் வந்தால் மட்டும் விட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் தவறான் எம்மா என்னம்மா தவறான் பெரிய ப்ரோ பிளேயராக இருப்பான் போல நாங்களும் அந்த அளவுக்கு கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துடும் ஓகேங்களா. கெட் பேக் இன் தி ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டேஞ்சர் ஜோன் ஆட்ருக்கு. ஸோ இந்த ஒரு கேரக்டர் வச்சுருந்தா அது டேஞ்சர் ஜோன் நம்மளே போட்டுக்கலாம், அதாவது எனிமி வச்ச இந்த கேரக்டர் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஹண்ட்டோட பவர் ஆன் பண்ணிட்டு வேகமாக ஓடும். ஸோ இந்த ஒரு பவர் ஆன் பண்ணுன்னா வந்து நமக்கு எனிமீஸை மட்டும் ரெட் கலரில் காட்டி கொடுத்துரும். அடுத்த விஷயம் என்னன்னா வந்து நமக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மூவ்மெண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒருத்தவன் தான் ஸ்மோக் பேங்க் போட்டு ரொம்ப விளையாட்டு காமிச்சிருந்தான். ஸோ அவனையும் போட்டு முடிக்கலான்னு போயிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ தான் நமக்கு வந்து சோதனையே நடக்க போகுது ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட கேம் வந்து பார்த்திங்கன்னா முடிகிற கண்டிஷன் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ எட்டு ஸ்குவாடில் வந்து பார்த்தீங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா 4 கில் அடிச்சிருக்கேன், 2 அசிஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு இதாக பண்ணிகிட்ருக்கோம். அங்கே பாருங்கள் தூக்கி வச்சா எல்லாம் ஓசிகளாக அடிச்சுட்டு போகிறாங்க நம்ம டீமேட்ஸ் ஓகேங்களா. ஸோ வெறும் பேத்துறாங்க, பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓசிகள் தான், என்ன பண்ணுறது ஓகேங்களா. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பக்கம் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறையா பக்கம் எல்லாம் ஃபுல்லாக ஸ்குவாடு எல்லாமே ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க, 8 ஸ்குவாட் அல்லவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்குவாட் தான் இருக்குது. இது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட காலி பண்ணிட்டோம். எங்கள் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஓசிகள் மன்னனுங்களாக இருக்கானுங்க ரெண்டு பேரும். ஆட்டோ மேட்சில் வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி ஓசிகளை மட்டும் அசால்ட்டாக தட்டி தூக்கிட்டு போயிடுறானுங்க ஓகேங்களா. ஸோ நான் அப்படியே சரி அந்த சைடாக சவுண்ட் கேட்குது, ஃபயரிங் வர வேண்டியதாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுற்றி போகிறது ஓகேங்களா. ஸோ எந்த பக்கம் வேணாலும் போகிறது. இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து பப்ஜி மாதிரி அந்த ஃபயர் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளேலேயே காட்டுது இந்த பக்கம் இது காட்டுற மாதிரி ஓகேங்களா. ஸோ அது ரெட் கலரில் காட்டிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணணுங்களே இன்னும் பரவாயில்ல ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஊரே சண்டை போட்டுட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்து வச்சு அழுத்து நடத்துறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் 3 ஸ்குவாட் தான் இருக்குது, அதில் நாங்கள் ஒரு ஸ்குவாடு அவனுக்கு ஆப்போசிட்டில் 2 ஸ்குவாட் இருக்கானுங்க. ஸோ இவங்க முடித்தா மேட்சே முடிஞ்சது, நாங்கள் ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அதுன்னு பார்த்தா ஃபோனு அப்படியே ஸ்டக்காக நின்றுச்சு. என்னதாவது அப்படின்னு பார்த்தா ஃபோனு சூடில் ஆஃப் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு மக்களே. ஸோ இந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கு நடந்திருக்காங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.